ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்றைக்கி பரணி தீபங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்த்திகை மாதம் முழுக்க பார்த்துட்டேன்னா தீபங்கள் ஏற்றுறது வழக்கங்கள் இருக்கும். இன்றைக்கி நட்சத்திர தீபம் வீட்டில் ஏற்றுங்க. நட்சத்திர தீபம்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டார். இந்த ஸ்டார் போட்டு அந்த ஸ்டாரில் தீபத்தை வச்சு ஏற்றுங்க. முருகப்பெருமானை வேண்டிட்டு சிவபெருமானை வேண்டிட்டு ஏற்றுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஷடானனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதம் திவ்யமயூர வாகனம் ருத்ரஸ்வ சூர்ணம் சுரசன்யநாதம் குகம் ஷடாகம் சரணம் பிரபத்தே. முருகா 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 முருகான்னு அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் தீபத்தை வைத்து ஏற்றி பாருங்கள். எப்போவுமே கோலம் போடுறது அரிசி மாவு பொடியில், பச்சரிசி மாவு பொடியில் கோலம் போடுங்க. ரொம்ப விசேஷம். நாலு எறும்புகள் சாப்பிடும் பொழுது அது ஒரு பெரிய குடும்ப விருத்தி ஏற்படும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த நட்சத்திர தீபம் இன்றைக்கி போட்டு பாருங்கள், ரொம்ப விசேஷம். சங்கு தீபம்னு சொல்லுவாள், சங்கு வரைஞ்சி அந்த சங்கில் தீபம், ஆனால் கால் படப்படாது, அது பார்த்துக்கோங்க. சங்கு தீபம், சங்கு தீபம். நம்ம ஏற்கனவே சங்கு தீபம் உங்களுக்கு விற்பனை பண்ணியிருப்போம், உங்களுக்கு தெரியும். இப்போ சங்கு தீபம் புக் பண்ணவாளுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிறது, ஆனால் கண்டிப்பாக சங்கு தீபம் கிடைக்கும். ஆனால் அந்த சங்கு கீழே வரைஞ்சி அதன் மேலே தீபத்தை ஏற்றுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நாளைக்கு பார்த்துட்டேன்னா கார்த்திகை தீபம் கரெக்டாக திருவண்ணாமலையில் ஜோதி தீபம் ஏற்றின உடனே அடுத்த செகண்ட் நீங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றலாம். கோயிலில் வந்து தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இருளை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய அற்புதமான தீபம் இந்த கார்த்திகை தீபம். நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய தீபம். வீட்டில் கல்யாணம், குழந்தை வரம், செல்வ செழிப்பு, எனக்கு எதுவுமே திக்கற்று நின்றுருக்கேன், எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரணும். அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாள், கவலைப்படாத தீபம் கழியட்டும், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த தீபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பானக நைவேத்தியம் பண்ணுறது, வடை நைவேத்தியம் பண்ணுறது, பாயசம் நைவேத்தியம் பண்ணுறது, சுவாமிக்கு களி நைவேத்தியம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கார்த்திகை தீபத்தப்போ, இந்த கார்த்திகை தீபத்தப்போ சாயந்தரம் திருவண்ணாமலை தீபம் போன்ற பிரசித்தி பெற்ற தீபங்கள் ஏற்றும்பொழுது நிறைய சேனலில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நேரடி நிகழ்ச்சியாக நடத்தின்னு இருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த நேரத்தை குறிச்சுட்டு அழகாக நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் தீபங்கள் ஏற்றுறது பிரசித்தி பெற்ற தீபம். அந்த தீபம் உங்கள் வாழ்க்கையில் பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தீபம் இருளை போக்கக்கூடியதாக இருக்கும். 16 செல்வங்கள் தனம் தந்து கல்வி தந்து ஒரு நாளும் தளர்வுறியா மனம் தந்து தெய்வ வடிவம் தந்து நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தந்து நல்லவை எல்லாம் தந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடா முயற்சி இணையில்லாத புகழ் நீண்ட ஆயுளும் பெற்று பல்லாண்டு 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 இறைவனுடைய அனுகிரகத்தில் பேரின்பம் பெற்று வாழறதுக்கு இந்த தீப வழிபாடு ரொம்ப விசேஷம். பரணி தீபம் இன்னைக்கு, நாளைக்கு கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பான தீபம். நான் நைவேத்தியத்தை பற்றி சொல்லிவிட்டேன். புஷ்பம், மல்லி புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். உதிரி மல்லி புஷ்பம் இல்லை மறிக்கொழுந்து வாசனை புஷ்பங்கள், செண்பக புஷ்பத்தை வச்சு பூஜை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பில்வத்தை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது சிவனுக்கு பேரானந்தம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முருகப்பெருமான், சிவபெருமான், பார்வதி, பரமேஸ்வரர், விநாயகப்பெருமானை வேண்டது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். இன்றைக்கி பிரதோஷ வழிபாடோடு சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி வழிபாடும் திங்கக்கிழமை சோமவாரமும் சேர்ந்துருக்கங்காட்டி ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சாது யாத்திரை பண்ணுறோம் திருவண்ணாமலை, சாதுக்களுக்கு அன்னதானம். இந்த மாதிரி சத்காரியங்களில் நீங்களும் பங்கேற்கங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்களும் நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுங்கள். கோயிலில் பிரசாதங்கள் விநியோகம் பண்ணுங்கள். நம்மளுடைய நல்ல காரியங்கள், நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக புண்ணியமாக அருளாக போகும். நம்மளுடைய பெரியவங்க சொல்லி கொடுத்த பெரிய தர்மம் அதுதான். ஒரு கோயில் கட்டுறோம், நமக்காக கட்டுறது கிடையாது, எல்லாரும் சாமி கும்பிடணும், ஆண்டாண்டு காலம் இந்த கோயில் அப்படி நிலைத்து இருக்கணும். அங்கே ஒரு உற்சவ மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணுறோம், நான் பெருமையாக பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்காக கிடையாது, ஆண்டாண்டு காலம் எல்லாரும் வணங்கி அந்த அருள் பெறத்துக்காக பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த கான்செப்ட் தான் மிகப்பெரிய விஷயம். அந்த கான்செப்டை எடுத்து செயல்படுத்திட்டோம்னாலே நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அஸ்ட்ராலஜி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஸ்ரீயந்திரம் வகுப்பு 9952306111 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பிரசன்னம் பார்க்கணும், கேரளா பணிக்கர் பிரசன்னம் பார்க்குறார் வீடியோ மூலமாக. அது வந்து நீங்கள் ஜாதகத்தில் அல்லது பிரசன்னம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 7397394829. யானைக்கன் படம், நரசிங்கர் படம் நிறைய பேர் புக் பண்ணி வாங்கின்னு இருக்கா, அதுவும் இதே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.